ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சர்வருக்கு வந்திருக்கு அப்டேட்டு. இன்றைக்கி வந்து நம்ம சர்வருக்கு வந்திருக்கு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்கபுட்டர் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்கபுட்டரில் வந்து எந்த காஸ்ட்யூம் வந்து ஒர்த்தானது ஒர்த்து இல்லையோ, ஸோ அந்த காஸ்ட்யூம் எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் வந்து கிடைக்க போகுது. ஸோ நான் வந்து இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. நான் இந்த வீடியோலே வந்து அந்த வீக்லி மெம்பர்ஷிப்புக்கான கோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி மெம்பர்ஷிப் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு வந்துடும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பார்த்துட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட் இன்னைக்கு நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸை பார்த்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி மெம்பர்ஷிப்பை வந்து பற்றி நம்ம பார்த்துலாம். ஸோ அந்த வீக்லி மெம்பர்ஷிப் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ அது வந்து அந்த வீக்லி மெம்பர்ஷிப்புக்கான ஃபுல் கோடு கிடையவே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 160 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி மெம்பர்ஷிப் போடணும்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து 160 ரூபீஸுக்கான ரெடிம் கோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு பாதி கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெடிம் கோடுக்கான பாதி கோடு. ஸோ மீதி பாதி கோடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை தான் வந்து கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலை. ஸோ ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பாதி கோடு வந்து கிடையவே கிடையாது. வேறு எங்கடா அந்த பாதி கோடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பூ ஆப்போட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பூ ஆப் லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லிங்கை ப்ரெஸ் பண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மீதி பாதி கோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து எங்கடா கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பூயாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு கிளிப் வீடியோ வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அது என்ன கிளிப் வீடியோன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அந்த கிளிப் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா ரெடிம் கோடுக்கான மீதி பாதி கோடு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லைட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மீதி பாதி இருக்க கோடை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை. ஸோ நீங்கள் வந்து கிளிப் வீடியோ வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து ஷோ ஆகும். ஸோ அது எந்த இடத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸ் கிளிப் வீடியோவில் வந்து இருக்கலாம். ஸோ அக்யூரூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து நீங்கள் நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து அந்த மீதி பாதி கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். மீதி பாதி கோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூ ஆப்போட கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து அந்த மீதி பாதி கோடை என்டர் பண்ணி, ஸோ ரெண்டு கோடியும் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் ரெடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 160 ரூபீஸுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் வந்து போட்டுக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் வேணும்னா உங்களோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம பூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த கிளிப் வீடியோ போட்டாலும் ஸோ மறக்காமல் வந்து அந்த கிளிப் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். எந்த இடத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி இப்போயே பார்த்தீங்கன்னா பூ ஆப்பில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் வந்து கிளிப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ ஸோ அப்போலாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பாதி கோடு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டேன். ஸோ மீதி பாதி கோடு வந்து நான் உங்களுக்கு பூயாவோட கிளிப் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கிளிப் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து அந்த கிளிப் வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் வந்து அதில் இருக்க கோடை என்டர் பண்ணி அந்த வீக்லி மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் வந்து புதுசாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படி என்ன காஸ்ட்யூம் வந்து உங்களுக்கு டைமண்ட் ராயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தியும் ஸ்பின் பண்ணி நம்மளால் வந்து அந்த காஸ்ட்யூம் எடுக்க முடியுது. அந்த காஸ்ட்யூம் எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுது, அந்த காஸ்ட்யூம் வந்து ஒர்த்தானதாக ஒர்த்து இல்லையோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லக்கிராயில் வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்கபட்டர் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த காஸ்ட்யூம் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்யூம் தான் வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டோனு 3 ப்ளூ பிரிண்ட் கொடுத்து எடுக்கிற காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அதுதான், அதோட ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து 5 ஸ்டோனு 2 ப்ளூ பிரிண்ட் கொடுத்து எடுக்கிற மேல் காஸ்ட்யூமு. ஸோ அதோட மேட்சிங்கான ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் இது. ஸோ இதில் வந்து எந்த காஸ்ட்யூம் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தேர்டஸ்ட் காஸ்ட்யூமு, இது வந்து 3 ஸ்டோனு 1 ப்ளூ பிரிண்ட் இருந்தால் அந்த காஸ்ட்யூம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்குபேட்டரில் வந்து எந்த காஸ்ட்யூம் வந்து ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து எந்த ஒரு காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தானதே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஒரு ஒர்த்தே இல்லாத காஸ்ட்யூம் தான். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு. ஸோ நான் வந்து இதில் காஸ்ட்யூம் எடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்கிட்ட வந்து
போன இன்கபேட்டருக்கான ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 7 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 7 கொடுத்து ஒரு 2 ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 3 ப்ளூ பிரிண்ட் கொடுத்து 1 ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 2 ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டரில் வந்து இன்னும் எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மட்டும்தான் வந்து எடுக்க வேண்டியது. ஸோ நான் வந்து அந்த டாப்பஸ்டாக இருக்க செகண்ட் காஸ்டியூம் ஃபஸ்ட்டு காஸ்டியூம்னா வந்து எடுக்க போகிறதே கிடையாது. என்கிட்ட என்ன தான் 2 ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் ஸோ நான் தேர்டாக இருக்க காஸ்டியூம் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த இன்குபேட்டரே வந்து ஒரு முக்கியமான இன்குபேட்டர். ஸோ அதனால் வந்து ஒரு 500 டைமண்ட்ஸ் இல்லை ஒரு 1000 டைமண்ட்ஸுக்குள்ளே வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு 3 ஸ்டோனு கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து தேர்டாக இருக்க காஸ்டியூம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா வந்து இந்த இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்டியூம் எடுக்கவும் தேவையில்லை. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வேஸ்ட்டாகவே போகட்டும். ஸோ அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு இன்குபேட்டர்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 டைமண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு 2 ஸ்பின்னு ஒரு 3 ஸ்பின் வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ நமக்கு வந்து அதை எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதனால் வந்து ஒரு 500 டைமண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப்அப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ டாப் அப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டாப்அப் இவெண்ட்டில் இருக்க ஸ்கேர் ஸ்கின்னையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 500 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த 500 டைமண்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு நமக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் வந்து தேவையே இல்லை. ஸோ நமக்கு வந்து 3 ஸ்டோன் கிடைச்சிதுன்னா அந்த காஸ்டியூம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே கிடைக்கலாம். நம்ம வந்து இந்த காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா எடுக்கவே வந்து தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமான காஸ்டியூம்னே சொல்லலாம். நம்ம இந்த 1000 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சா கூட பரவாயில்ல. ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா 3 ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம அடுத்த இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஸ்டோனு கிடைச்சாலும் வந்து நல்லது தான், ஸ்டோனு கிடைக்காம ப்ளூ பிரிண்ட் கிடைச்சாலும் வந்து நல்லது தான். ஸோ ப்ளூ பிரிண்ட் கிடச்சிதுன்னா அடுத்த இன்குபேட்டருக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோனு கிடச்சிதுன்னா ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காஸ்டியூம் எடுத்து ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 500 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 டைமண்ட்ஸ் வந்து எப்படி தான் ஸ்பின் போனேன்னு வந்து தெரியல. ஸோ ஒரே ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் 400 டைமண்ட்ஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சாரி, 300 டைமண்ட்ஸில் தான் வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 200 டைமண்ட்ஸில் வந்து 2 ஸ்டோன் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா கூட வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பின் பண்ணுவோம் பார்ப்போம். நான் வந்து ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்பின் பண்ணவே இல்லை. டேரெக்டாக வந்து ஸ்டோன் தான் தேவைன்றதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டோனை ப்ரெஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடைச்சாலும் நல்லது, இல்லை எவால்யூஷன் ஸ்டோன் கிடைச்சாலும் நல்லது தான். ஸோ ஸ்டோன் கிடச்சிங்கன்னா காஸ்டியூம் எடுத்துக்கலாம். ப்ளூ பிரிண்ட் கிடச்சிதுன்னா அடுத்த டைம் வர இன்குபேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 500 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எவால்யூஷன் ஸ்டோன் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் வேறு எந்த ஒரு ஸ்டோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த கன் கிரியேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ டோட்டலாக வந்து லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து சுற்றி விட்டுருக்கோம். ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருங்கன்னான்னு பார்த்தா கரெக்டாக வந்து ஸ்டோனுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃப்ரேக்மெண்ட்டை வந்து கொடுத்துட்றானோ. ஸோ ஒரு ஒரு கேரக்டரையும் வந்து கேமில் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டரில் வந்து அந்த கேரக்டரோட ஃப்ரேக்மெண்ட்டை வேறு மாற்றிட்டே இருக்கானோ. ஸோ இதுக்கு பதிலாக வந்து வேறு எதனா ஒரு ஃப்ரேக்மெண்ட்டு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்மெண்ட் வந்து கொடுக்குறானோ. ஸோ இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம். ஸோ அதில் வந்து நமக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இன்னும் வந்து ஒரு 500 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப்அப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த 500 டைமண்ட்ஸ்லேயாவது நமக்கு வந்து இன்னும் 2 ஸ்டோன் நமக்கு கிடச்சிச்சின்னா ஸோ நம்ம வந்து அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து அந்த 2 ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அந்த 500 டைமண்ட்ஸில் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கிடச்சினா வந்து அந்த காஸ்டியூம் எடுத்துக்கலாம். இல்லை அந்த 500 டைமண்ட்ஸில் வந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா கூட ஸோ அது அடுத்த இன்குபேட்டருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த 500 டைமண்ட்ஸ் கொடுத்து 40-40 ஸ்பின்னாக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டாப்அப் பண்ணதே வந்து கொஞ்சம் கம்மியான டைமண்ட்ஸ்லாம். இதில் வந்து நம்ம 180 டைமண்ட்ஸ்லாம் கொடுத்து ஸ்பின் பண்ணோம். ஸோ அந்த 3 ஸ்பின்னு 4 ஸ்பின்லேயே வந்து அந்த 180 டைமண்ட்ஸ் எப்படி சாரி அந்த 500 டைமண்ட்ஸ் வந்து எப்படி தான் போச்சுன்னே சொல்லிட்டு தெரியாது. அதனால் வந்து நான் 40-40 டைமண்ட்ஸாக கொடுத்து நான் ஒரு ஒரு ஸ்பின்னாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கிரியேட்டிவ் கொடுத்து அதில் வந்து 40 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 எஃப்எஃப் டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா மனசாச்சே இல்லாமல் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ ஒரு 10 டோக்கன் கொடுத்தா கூட வந்து நல்லாயிருக்கும். 40 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டில் வந்து வெறும் 3 எஃப்எஃப் டோக்கன் வந்து கொடுக்குறானோ. இதெல்லாம் வந்து அவங்களுக்கே ஓவராக தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ 500 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்ஸுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த 300 டைமண்ட்ஸ்லேயாவது நமக்கு எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொடுத்துருங்கடா, 2 ஸ்டோன் தான் எப்படினா கொடுத்துருங்கடா. ஓ பைசா, முன்னாடி வந்து நிறுத்தி அந்த கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட்டை கொடுத்துட்டானுப்பா. இப்போ அடுத்த ஸ்பின் வந்து நம்ம 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயாவது ஒரு ஸ்டோனாவது கிடைக்குமான்னு பார்த்தா கரெக்டாக வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்மெண்ட்டில் வந்து நிறுத்திருக்கணும். ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி விழுந்திருந்தால் நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட், அப்படியும் இல்லை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா விழுந்திருந்தால் ஒரு ஸ்டோனும் பார்த்தா. ஸோ இதுலேயும் வந்து அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. அடுத்தும் திரும்ப பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து கொடுத்துருக்கானோ. இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப அந்த ஃப்ரேக்மெண்ட்டே கொடுத்தா ரொம்ப கட்டுப்பாகுதுன்னு சொல்லலாம். எதுக்கு தான் வந்து அந்த இது பண்ண ஃப்ரேக்மெண்ட்டை கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ஓடு வேற லெவலு, இன்னொரு ஸ்டோன் கிடச்சிருச்சு. ஸோ தாறுமாறாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் இருந்ததுன்னா ஸோ நம்ம வந்து
இதில் இருக்க அந்த லாஸ்டஸ்ட் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ 190 டைமண்ட் சம்திங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 199 டைமண்ட்ஸில் ஒரே ஒரு ஸ்டோன் கொடுக்குறான்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேக்மெண்ட் தான் வந்து இன்னும் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திட்டே இருக்கணும். ஸோ பார்ப்போம் 150 டைமண்ட் சம்திங் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துட்டு நல்லா இருக்கும். ஸோ இந்த கன் கிரியேட்டை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கிடைக்குன்னு பார்த்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து அந்த MP40 கிடைக்க மாட்டேது. ஸோ அது கிடைச்சாவது கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு பார்த்தா. ஸோ இந்த ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரேக்மெண்ட் கொடுத்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ மீதி இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா வெறும் 100 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு மூணே மூணு ஸ்பின்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இருக்க மாட்டேன்றானுப்பா, நானும் வந்து ஸ்பின் பண்ணி பார்க்குறேன். எப்படின்னா ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான காஸ்டியூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த முக்கியமான காஸ்டியூமுக்கே வந்து இவனை கொடுக்குற ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு லாஸ்ட் ஸ்பின் வந்து நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம். அதனால் கிடைக்குமா, வாய்ப்பு இல்லடா ராஜான்னு சொல்லிட்டானோ. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே வந்து பிடிங்கிட்டானோ. ஸோ அதுக்கே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து போன ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ரெண்டு ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது. ரெண்டு ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிருக்கு. இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஓவராக பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து பிடிங்கிட்டானோ. ஸோ நான் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டே வந்து வேஸ்ட்டாக பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ண போகிறதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு வந்து அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 1000 டைமண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு டைமண்ட்ஸ் கூட ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிற ஐடியாவிலே இல்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு அப்டேட் ஈவெண்ட்டுமே வந்து நம்ம சர்வருக்கு வரல. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டீச்சர்ஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஓகே பை, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி பூயால் அந்த கிளிப் வீடியோ பார்த்து அந்த பாதி கோடுக்கான மீதி கோடை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகே காய்ச்சி பாய்.